நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம், சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பகுதியில் உள்ள சக்தி தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்த மாணவி ஸ்ரீமதியின் மர்ம மரணம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நீதி கேட்டு 4 நாட்களாக மறியல் போராட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த விடியா ஆட்சியில் அதிகாரிகள் தரப்பில் எந்த முன்னகர்வும் இல்லாத நிலையில் 5வது நாள் பெரும் கலவரமாக வெடித்திருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் திரண்டு வந்து தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதை முன்கூட்டியே கணிக்காமல் கோட்டை விட்ட உளவுத்துறையின் செயல்பாடு திராவிட மாடல் ஆட்சியின் அவலங்களுக்கு ஓர் உதாரணமாக அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் உளவுத்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதாக அதிமுகவின் இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முன்வைத்த விமர்சனங்களுக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் இன்னும் ஒருவர் கூட பதில் கூற முடியாமல் மௌனச்சாமியார்களாக இருக்கின்றனர். காவல்துறையை தன் கையில் வைத்துக் கொண்டு ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. விடியா ஆட்சியில் மகளிருக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டதா? எஸ்ஓஎஸ் செயலியை விளம்பரப்படுத்திய ஸ்டாலின் அதன் பயன்பாட்டை கவனிக்காமல் போனது ஏன் என்று மக்கள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்புகின்றனர். கள்ளக்குறிச்சியை கலவர பூமியாக்கியதன் பின்னணியில் இருப்பது யார்? அரசின் தோல்விகளை மறைக்க திசை திருப்பும் முயற்சியாக கனியாமூர் சம்பவத்தை மாற்றுகிறதா இந்த விடியா ஆட்சி என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. போராடுபவர்கள் சமூக விரோதிகள் என்றால் நானும் சமூக விரோதியே என்று ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சீன் போட்ட கமலஹாசன் போன்ற ஜிகினா போராளிகள் இன்று எங்கே போய் தொலைந்தார்கள் என தெரியவில்லை. காலையிலேயே கனியாமூர் பற்றி எரிந்த நிலையில் மதியம் வரை வன்முறையாளர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தடுமாறியது ஏன்? இந்த சம்பவத்தில் செயலிழந்தது தமிழக உளவுத்துறையா அல்லது திராவிட மாடல் ஆட்சி கண்ட ஸ்டாலினின் தரிகிட்ட நிர்வாகமா? 1000 கனவுகளோடு பட்டாம்பூச்சியாக படிக்கச் சென்ற மாணவி ஸ்ரீமதியின் மரணத்திற்கு கிடைக்குமா நீதி? இதோ இந்த கலவரத்தின் முழு பின்னணியை அத்தனை கோணங்களிலும் அலசி ஆராய்கிறது இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் விடியா ஆட்சியில் மாணவி ஸ்ரீமதி மரணத்திற்கு நீதி கிடைக்குமா, கள்ளக்குறிச்சியை கலவர பூமியாக்கியது யார், செயலிழந்தது உளவுத்துறையா ஸ்டாலினின் நிர்வாகமா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பித்தான் அதையொட்டித்தான் இன்றைய விவாதம் நடக்கிறது. கருத்துறையாளர்கள் நான் அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி இணைகிறாரு, திமுகவிலிருந்து திரு தமிழ்வேந்தன் இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி இணைகிறாரு, மற்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா இணையிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு கிஷோர், தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே அமைதி பூங்கா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக சொல்கிறாங்க. தமிழகத்தை தாண்டி வேறு எங்கே நீங்கள் போனாலும் இந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியை வந்து நீங்கள் உணர முடியாது அப்படிங்கிறத தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பள்ளியில் இது போன்ற ஒரு கலவரம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, பின்னணியில் ஏதாவது இருக்கா? இல்லை, இந்த ஃபஸ்ட்டு வந்து இதில் அரசியல் பின்னணி இருக்கிறதா அப்படின்றத வந்து ஒரு ஒரு பக்கம் அது தனியாக வச்சுட்டு இந்த சம்பவம் இதோடைய பின்னணி என்ன அப்படின்றத புரிஞ்சுப்போம். சரி, ஒரு பள்ளியில் ஒரு டெத்து நடக்குது, இது ஒரு இயற்கைக்கு புறம்பான ஒரு மரணம். அவங்க வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் அன்நேச்சுரல் டெத்துன்னு எடுத்துக்கோமே, அஸ் வி சி இட். இது வந்த உடனேயே இந்த இஷ்யூ கிளம்பிய உடனேயே
அங்கே வந்துட்டு கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன, காவல்துறையிடம் முறையிடுறாங்க அப்படின் பொழுது காவல்துறையிலிருந்து சரியான ஒரு பதில் வந்ததா அப்படின்றதான் கேள்வி. முதல்ல பள்ளி நிர்வாகத்திடம் இருந்து சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்றது தெரிய வருது. இவங்க சொல்லக்கூடிய நேரம், அதாவது அவங்க வந்து ஒரு ஒரு டைம் சொல்கிறாங்க, 6 மணிக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் 4 மணிக்கே கொண்டு வந்துட்டாங்க அந்த பெண்ணை வந்து இறந்து போய் கொண்டு வந்தாங்க அப்படின்றத அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் தெரிவித்ததாக பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன் தான் அங்கே நிலவுது. ஸோ ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய கேர்லெஸ்னஸ் இதில் இருக்குது, அவங்களுடைய சரியான ஒரு, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போதே அவங்க பயந்துடுறாங்க, இதோடைய ரிப்பர்கஷன்ஸ் என்னவா இருக்குமோன்னு பயந்துட்டு அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறது கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்களில் அவர்கள் முன்னின்று அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும், அது இமோஷனல் பிரச்சனையாக இருந்தாலும் நின்று அதை வந்து எதிர்கொள்ளணுன்ற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இல்லை. ஸோ ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் ஹவ் ஃபெயில்டு. இப்போ அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையினர். இப்போ இவங்க வந்து அதை முறையாக அணுகினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு வந்து அங்கே வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுதா இருக்கு. காவல்துறையிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை. இவங்க அது நடுவில் டிஜிபி தரப்புலேருந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. இது மாதிரி மீட் பண்ண வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதை செய்ய வேண்டியது யாருன்னா அந்த அமைச்சராக இருக்கலாம், மூத்த அமைச்சர்கள் இருக்கலாம், இல்லை துறை அமைச்சர்கள் இருக்கலாம், இவர்கள் செய்யலாம். காவல்துறை இந்த பிஆர் ஒர்க்கில் இறங்க வேண்டிய அவசியமே இல்லையே. காவல்துறையோட வேலை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான். நாங்கள் முறையான விசாரணையை செய்வோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இதே தான் அரியலூர்லேயும் நடந்தது. அரியலூர்ல எதை சொல்றாங்க, அந்த லாவண்யா மரணம் நடந்த பொழுதும் இதே மாதிரி தான் காவல்துறை முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, பிரஸ் மீட் பண்ணி இது வந்து கன்வர்ஷன் சம்பந்தப்பட்ட மரணம் கிடையாது, அதாவது பூர்வாங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா காவல்துறை மேலான கிரெடிபிலிட்டி குவெஸ்டின் ஆகுது. இப்போ நான் அது நான் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன்னா, இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லை அது தற்கொலையா இப்படின்றது வந்து காவல்துறையோட விசாரணைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், தென் வி கேன் கம் டு அ கன்க்ளூஷன். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே இவங்களுடைய காவல்துறையோட வேலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகணும், சட்டம் ஒழுங்கை வந்து பாதிக்காத வகையில் இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே போகாமல் இதனால் அரசுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்து விடுமோ அப்படின்றதுக்காக ஒரு பிஆர் ஒர்க்கில் காவல்துறையே இறங்குது. அதை செய்ய வேண்டியது அரசாங்கம் இல்லை. அது எப்படி, காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்னென்னா, ஒரு 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 அசாதாரணமான ஒரு சூழல் இருக்குது, இது வந்து உணர்வு ரீதியாக அணுகக்கூடிய ஒரு விஷயம்னா ஒரு குழந்தை இறந்துருக்கு. ஸோ அதை வந்து உணர்வு ரீதியாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்களை அமைதிப்படுத்துறதுக்காக காவல்துறை இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாலும் ஏன் நம்ம எடுத்துக்க கூடாது. மக்களை வந்து அமைதிப்படுத்துவதற்காக விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, நிர்வாகத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ட்டுலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்றது தான் நம்ம பேசக்கூடியது. நீங்கள் ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, விசாரணைக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருவீங்க, கன்க்ளூஷனுக்கு வருவீங்க? யார் கன்க்ளூஷனுக்கு வந்து, இப்போ டிஜிபியே சொல்கிறாரு இஸ் கமிங் அவுட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த நிர்வாகத்திற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. இல்லை அவங்க என்னன்னா முதற்கட்ட விசாரணை நடத்தியிருப்பாங்க இல்லையா. நீங்கள் பூர்வாங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையோட வேலை என்ன? நாங்கள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், இந்த இடத்தில் நாங்கள் சட்டத்தை நாங்கள் நிலைநாட்டுவோம், அதை பற்றி மக்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். இதை வந்து ஒரு கால் இவர்கள் சொல்வதை போல, பெற்றோர்கள் சொல்லும் கூற்றை போல, இது வந்து ஒரு கொலை என்று இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், பள்ளி நிர்வாகம் சரியாக முறையாக இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாக்க அவங்க மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படின்றத சொல்றது தானே இங்க காவல்துறையோட வேலை. நீங்கள் மக்களை அசுவாசப்படுத்துவதற்கு இதை சொன்னாலே போருமே. இல்லைங்க, அப்படி அப்படி செய்யறதுக்கு காவல்துறை தவறி இருச்சு, அதனாலதான் இப்படி ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் இந்த கலவரம் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இந்த கலவரம் வந்து இன்னைக்கு கோர்ட்லயே சொன்ன மாதிரி இட் அப்பியர்ஸ் டு பி ப்ரீமீடியேட்டட். இது வந்து ஒரு ஒரு செயல், அதனால் ஒரு ஆத்திரம் வந்து அந்த ஊர் மக்கள் சேர்ந்து திரண்டு வந்து அதை செய்கிறார்கள் அப்படின்னாக்க நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியும். சார் இந்த இடத்த தள்ளி வச்சுருவோம், இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இந்த அரசியல்லாம் தள்ளி வச்சுருவோம். நான் கேட்குறது என்ன அப்படின்னா, அந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாத பலர் அங்கே வந்து ஒரு கலவரத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா இது இல்லை, இதை எப்படி அரசியலெல்லாம் பார்க்க முடியுது சார்? ஏன்னா இதுல இருக்கிற அரசியல விளக்கிட்டு ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க தான், ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க புரிஞ்சுக்கோங்க. அரசியலை தள்ளி வைத்து பாருங்கள் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இது திமுக ஆட்சியா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், இங்கே ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக
ஒரு ஒரு ஒருவர் வந்து ஒரு கூட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு மொபோக்ரஸின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து ஒரு கலவரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னு வைங்க. போராட்டம் என்பது வேற, போராட்டம் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் கலவரம் அப்படின்னு வரும்பொழுது அது அது அடுத்த ஸ்டெப்பு. அப்போ அந்த கலவரம்ன்றது வன்முறை, அதுவும் திட்டமிட்டு ஒரு கும்பல் செய்கிறதுன்னா, அங்கே ஒரு 3000 பேர் 4000 பேர் கூடி திட்டமிட்டு ஒரு ஒரு செயல் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அரசியல் வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட முடியாதுன்ற நான் அதையும் கடந்து பேசலாம் பேசலாம் கிஷோர் பேசலாம். ஆனா இதை வந்து அரசியல் கட்சிகள் கையில் எடுத்துக்கிறதால அரசியல் கட்சிகிட்டையும் அவங்களுடைய கருத்தை கேட்க வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். திரு ஜவஹர் அலி, இப்போ ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு குழந்தையினுடைய மரணம், அதுக்கு பின்னணியில் நிறைய சந்தேகங்களை பெற்றோர்கள் முன்வைக்கிறாங்க. நியாயமான சந்தேகம் தான், அது தற்கொலையா கொலையா என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விசாரணை முடியறக்குள்ளேயே இன்னொரு அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது. அது எல்லாமே நடந்துட்டு உடனே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறதுல இன்னுமே அதிகமாக ஒரு ஒரு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியல் பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஏன் எதிர்கட்சிகள் அப்படி பண்ணுது? அதாவது ஒரு 12வது படிக்கக்கூடிய அந்த மாணவி, குழந்தைங்களோட ஒரு வயதான வயது உள்ள ஒரு பெண்ணு, இது நம்ம இது ஏன் சொல்றோம்னா, நீங்க வந்து இந்த விளங்காத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இல்ல, விளங்காத ஆட்சி தான் இது, வார்த்தை தவறு இல்ல சார். இது வந்து ஏதோ வந்து பொது இடத்துல இருக்கோ கண்ணியமா பேச சார். இதுல வந்து நீங்க வந்து இந்த இந்த வார்த்தையில என்ன தவற, விளங்காத ஆட்சி தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கா இல்லையா, கள்ளச்சாராயம் போயிட்டு இருக்கா இல்லையா, இன்றைக்கு மக்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கா இல்லையா, இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு தமிழகம் எந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறதுன்னு இன்னைக்கு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் விளங்காத அரசாங்கம் நான் சொல்றேன். அதுல எந்த விதமான தவறான வார்த்தைகளை நான் சொல்றேன். அதனால வந்து இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போல ஒரு அரசியல் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும்போது அனிதா என்கின்ற மாணவி நீட்டுக்காக தற்கொலை செய்து கொள்கிறேன் சொல்லி எழுதும் போது அதை பெரிய பிரச்சனையாக்கி அரசியல் லாபம் தேடி இன்றைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவர்களுக்கு கூலிகளாக இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் செய்தார்கள் என்ற நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்கிறேன்னா, உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. எப்படி கண்டித்திருக்குன்னா, இந்த அரசாங்கம் அதாவது வந்து இந்த தமிழக அரசாங்கம் ஆட்சி வந்தது மக்கள் தலைகுனிவு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு கள்ளக்குறிச்சி பத்தி ஏறியது, காவல்துறை என்ன செய்து, உளவுத்துறை என்ன செய்து, இதற்கு யார் பதில் சொல்கிறது, 50 கோடிக்கு மேலே சொத்துக்கள் சேதாரணாயிருக்குது, இதை காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது என்றெல்லாம் கேட்குறாங்க. நம்ம கிஷோர் சாமி சொன்னது மாதிரி நீங்கள் கேட்டீங்க, ஒரு டிஜிபியாக இருக்கக்கூடியவர் எந்த விதமான தகவலும் முழுமையான விசாரணை நடைபெறுவதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து முழுக்க முழுக்க தற்கொலை, பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்று பேட்டி கொடுக்குறார் சார் பப்ளிக்கலா. அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அது ஒன்று. இரண்டாவது, ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒரு மர்மமான மரணம், என்ன பண்ணியிருக்கணும், அந்த பெற்றோர்களை அந்த மாவட்ட காவல்துறையினை போய் சந்திச்சிருக்கணுமா கூடாதா, அந்த மாவட்டத்துறையின் கல்வி அலுவலர்கள் போய் சந்திச்சிருக்கணுமா சந்திக்கக்கூடாதா, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் போய் சந்திச்சிருக்கணுமா சந்திச்சிருக்கூடாதா, சந்தித்து விலக்கி இருக்கணுமா, அவர்களுடைய குறைகளை கேட்டிருக்கோம், இதுவரைக்கும் அவங்க பலமுறை கோரிக்கை வைத்த எதையுமே செய்யலை. அப்போ அவர்கள் பெற்றோர்கள் கோபத்துக்கு உள்ளாராங்க. காவல்துறை எப்போ போகிறாங்கன்னா 3 நாளைக்கு பிறகு போய் அவங்கள மிரட்டுறாங்க. அவங்க கேட்குற எங்களுக்கு நியாயம் வேணும், என்னுடைய பிள்ளை மர்மமான இறந்துருச்சு, அதனுடைய சிசிடி கேமராவெல்லாம் நீங்கள் அகற்றிட்டீங்க, இப்படி ஒரு மர்மமான மரணத்துக்கு என்று கேட்கும்போது என்ன பண்ணணும், அதற்கான விளக்கத்தை வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, காவல்துறை, அந்த மாவட்ட கல்வித்துறை, மாவட்ட கலெக்டர், இவர்கள் எல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்காது. அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம், இந்த விளங்காத திமுக அரசாங்கம் தான். நியாயமான கேள்விகளை முன்வைக்கிறீங்க. ஆனா நீங்களும் சரி, கிஷோருக்கு முன்னாடி பேசினவர் சரி, என்ன சொன்னீங்கன்னா, டிஜிபி எதுக்கு இதில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, ஏன் சொல்கிறாரு, ஏன் தற்கொலைன்னு சொல்கிறாரு, ஏன்னா அந்த பொண்ணு வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கலை, என்னால் படிக்கிறதுக்கு முடியலை, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எழுதி வச்சிருக்குது. அதை தான் அவங்க இதில் பெற்றோரே அந்த கடிதம் ஏன் சார் 600க்கு அந்த அந்த பெண்ணுடைய மார்க் பார்த்தீங்கன்னா
85% மேல மார்க் வாங்கிய ஒரு பெண், படிக்க பிடிக்கலன்னு எப்படி சார் சொல்லுவாங்க? மார்க் முடியல, படிக்க முடியல எப்படி சார் சொல்லுவாங்க? கடந்த பிளஸ் ஒன்லயும் டென்த்லாம் வந்து எபோ 85 மார்க் வாங்கின ஒரு பெண்ணு எப்படி சொல்லுவாங்க? இது முழுக்க முழுக்க அந்த கடிதம், அந்த பெண்ணுடைய கடிதமே இல்லைன்ட்டு அவங்க பெட்ரோல் மறுக்கிறாங்க. நீங்க இது எல்லாம் யாரு போய் அவங்க இந்த அம்மாவுக்கு போய் விலக்கி இருக்கணும்? யார் அவங்களுக்கு ஆறுதல் ஆறுதல் சொல்றதுக்கா? ஒரு ஒரு குழந்தையை இழந்த ஒரு பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அங்க போயிருக்கணுமா போயிருக்க கூடாதா? இதெல்லாம் இந்த சார் இதனால் பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்கு? தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைகுணம் ஏற்பட்டிருக்கு. எல்லா நார்த் இந்தியா சேனல், தேசிய சேனல்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய இந்த கலவரத்தை காட்டுறான். காரணம், ஒரு பள்ளியில் ஒரு மாணவி தற்கொலை செய்கிறாளா, மர்மமான முறையில் இருந்தாலும், இதை எல்லாம் விளக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இந்த அரசாங்கம், முதலமைச்சர் என்ன செய்தார்? உடனே அமைச்சர்கள் அனுப்பிச்சிருக்கணுமா வேணுமா? உடனே அதற்கான ஏற்பாடுகள் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேணுமா? சட்டம் ஒழுங்கு ஏன் சார் ஒரு கலவரம் நடக்க போது கணேசன் போய் பார்த்துட்டு வந்திருக்கு என்ன பண்ணாரு? கல்வித்துறை அமைச்சர் நீங்க எல்லாம் நோட் பண்ணி சட்டத்தாங்கிறது நீங்க அந்த சட்ட, அதாவது அங்க சட்டம் ஒழுங்க காப்பாற்ற வேண்டிய கடமை அங்க இருக்க மாவட்ட கலெக்டருக்கோ மாவட்ட காவல்துறைக்கு இருக்காளா? ஒரு கலவரம் அங்க நடக்குது, அந்த கலவரம் இவ்வளவு நடக்கிற அளவுக்கு நீங்க விட்டுட்டு போய் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எது காவல்துறையா அரசியல் இருக்கிற அந்த அரசியல் ரீதியான காரணத்துல நீங்க எடுத்து விளக்கி வச்சிருக்கீங்க. ஆனா அதை தாண்டி இதுல ஆஸ் பர் ப்ரொசீஜர் என்னெல்லாம் நடந்திருக்கணும் என்னெல்லாம் நடக்கல அப்படிங்கறத பத்தி முன்னாள் காவல்துறை அதிகாரியே நம்ம கூட இணைந்திருக்கிறாரு திரு ராஜேந்திர ராஜா. ஜஸ்ட் டு கிளாரிஃபை சார், ஒரு கலவரம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி தெரிய வரும் சார்? இந்த நிகழ்வு 13ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்து 12ஆம் தேதி நைட்டு 13ஆம் தேதி ரிப்போர்ட் ஆகுது. ரிப்போர்ட் ஆனது இது வந்து 174 சிஆர்பிசி சந்தேகத்துக்கு உள்ளால மரணம், சந்தேகம் அந்த இறப்பில் ஒரு சந்தேகம் இருக்குது, அதில் காயங்கள் இருக்குது அப்படின்னு உடனே அந்த பெற்றோருக்கு வந்து அந்த நிர்வாகம் வந்து உடனடியாக தகவல் கொடுக்கணும். உடனடியாக தகவல் கொடுத்துருக்கணும். பெற்றோருடைய ரெப்ரசன்டேட்டிவும் அந்த போஸ்ட்மார்டம் ரூமில் கொண்டு போய் வைக்கும்போது பெற்றோருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே போயிருக்கணும். தென்னா இன்கோஸ்ட் பண்ணுவாங்க காவல்துறை சேர்ந்தவங்க வந்து அந்த இடத்துல விழுந்த உடனே எப்படி விழுந்தாங்க, விழுந்ததுனால ஏற்பட்ட காயமா அல்லது விழுவதற்கு முன்பே ஏற்பட்ட காயமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை வந்து பார்வை மகஜர்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க. பார்வை மகஜர் கண்டிப்பாக வந்து தயார் பண்ணோம். அப்சர்வேஷன் மகஜர்னு ஒன்று இருக்குது. அப்சர்வேஷன் அண்ட் பார்வை மகஜர் ரெண்டும் தான் வெரி இம்பார்ட்டன்ட் 174 கேஸில். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன் மகஜர், பார்வை மகஜர் இது ரெண்டுலேயும் வந்து இந்த பொண்ணு எழுதப்பட்ட இந்த பொண்ணால் எழுதப்பட்டதானா அந்த கடிதம், தற்கொலை நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணுடைய கடிதத்தை உடனடியாக வந்து இந்த பொண்ணு தான் எழுதிச்சா அப்படிம்போ. தென் இந்த பெண்ணு வந்து சந்தேகத்துக்கு உண்டான மரணம் ஏற்பட்டதுன்னா எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பெண் உதவியாளர் மூலமாக பக்கத்தில் இருந்து ஒரு பெண் காவலரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை சோதனை போட்டுட்டு அனுப்பணும், பாடியாக அங்கே அனுப்பணும். உண்மையை வந்து பெற்றோருக்கு சொல்லியிருக்கணும், அது மாதிரி உங்கள் மகள் வந்து இரவு நேரத்தில் விழுந்துட்டாங்க, நாங்கள் தேடி பார்த்ததில் ஒரு கடிதம் வந்துட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்ணல. அந்த பெற்றோர்கள் கலவரத்தான காரணம் எனக்கு என்ன சந்தேகம்னா இது வந்து அந்த உயிரிழப்பு நடந்துருச்சு, அந்த குழந்தையினுடைய இறப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, 12ஆம் தேதி நடக்குது. ஆனா இப்ப என்னன்னா 17ஆம் தேதி ஒரு கலவரம் வெடிக்குது. 17ஆம் தேதி அது வரைக்கும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 5 நாள் என்ன நடந்தது இதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 12ஆம் தேதி நடக்குதுன்னா இந்த பெற்றோர்லாம் வராங்க, அவங்களுக்குடைய ஒரு ஆற்றாமை இருக்கும், ஸ்கூலில் வந்து டீச்சர் சரியில்லை, அவங்க சரியில்லை, எல்லாம் அவங்க குற்றச்சாட்டை வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னா யார் தமிழக அரசுக்கு இது பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க? 174 கேஸில் வந்து பேரலல் என்கொயரி, ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு இம்மிடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். லோக்கல் தாசில்தார் உடனே கலெக்டருக்கும் அது தகவல் போயிடுச்சு. லோக்கல் கலெக்டரும் லோக்கல் எஸ்பி ரெண்டு பேருமே வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் பெற்றோர் போய் அந்த இடத்த நாங்களும் பார்க்கணுங்கிற போது அவங்கள அனுமதிக்கலை. அங்கே தான் பிரச்சனையே வெடிச்சுது. பெற்றோர் போய் எங்கள் பொண்ணு எழுதுற பெற்றோர்கள் வந்து போராட்டம் பண்ணுறதுன்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ என்னென்னா 17ஆம் தேதி பெற்றோர்களே என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணோட தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டது நாங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேறு ஏதோ ஒரு சில நபர்கள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா
இது பத்தின தகவல் தமிழக அரசுக்கு தெரியாதா? இதை தடுக்க வேண்டியது யாரு? காவல்துறை தானே. காவல்துறைக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க? உளவுத்துறையா அப்படின்னு கேட்கறேன் நான். இதுல வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து லோக்கல் எஸ்பின்னு ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் பிரான்ச் ஒன்று இருக்கு, டிட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கு. டிட்டாச்மெண்ட்னா இவங்க லோக்கல் எஸ்பிக்கே சொல்ல வேண்டியதில்லை, அவர் நேரடியாக வந்து டிஜிபி ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் சொல்லுவார். ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸுக்கு இவ்வளோ க்ரௌடு வந்து 17ஆம் தேதி வந்து மாணவர்கள் எல்லாம் வந்து அங்கங்கே கூடி பேசுகிறாங்க, அங்கே பேசுனதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இவ்வளோ செய்திகள் பரவிட்டுருக்கு, இத்தனை கூட்டங்கள் சேர்றாங்க, 17ஆம் தேதி வந்து ஒரு தடியடி நடத்தியிருக்கோம், அப்போ நாளைக்கு மறுபடியும் அக்ரெசிவ் ஆகி அவங்க அசம்பிள் ஆவாங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ண தவறிட்டாங்க. போத்து உளவுத்துறையும் தவறிடுச்சு, காவல்துறையும் தவறிடுச்சு, மூணு பேருமே தவறிட்டாங்க, அரசும் தவறிடுச்சு. இது வந்து இப்படி ஒரு சென்சிட்டிவாக ஏற்கனவே வந்து நீட் தேர்வுக்கான மாணவிகள் இறப்பு, அப்புறம் இது மாதிரி செக்ஸுவல் ஹாரஸ்மெண்டில் பள்ளி முதல்வர்கள் பள்ளி ஆசிரியர்கள் இப்படி ஒரு 4-5 வேண்டத்தகாத நிகழ்வுகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரத்தில் உலகத்திலேயே முதன்மை கலாச்சாரம் கொண்டவர்கள் நம்ம. இன்றைய தினம் நம்ம பேச வரும்பொழுது இனிமேல் இது வழக்கமாக வந்து வழக்கமாக ஒரு இது போன்ற ஒரு கலவரம் நடக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா இந்த மாதிரியெல்லாம் போராட்டங்கள்லாம் நடந்தால் அது கலவரமாக மாறும் அப்படின்னு நின்றுச்சுன்னு சொல்லி அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் அரசு சார்பிலேருந்து செய்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் இது மாதிரி நடக்குதா, இல்லை கொஞ்ச நாளாகவே இது போன்ற தவறுதல்கள் நடந்துக்கிட்டு இருக்குதா? இல்லை நிறையா மிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளாக நிறையாவே இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து அப்டேட் ஆகலை. தமிழ்நாடு காவல்துறையில் இன்டெலிஜென்ஸ் அப்டேட் ஆகலை. ஏன்னா அந்த அம்மாவை, அதாவது பெற்ற அம்மா இருக்காங்களா, அது குழந்தையுடைய அம்மா வந்து நான் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் எனக்கு என்ன நடந்துச்சு, அல்லது எனக்கு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, 174 சிஆர்பிசி எல்லோரும் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் இப்போ இதை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். 174 சிஆர்பிசியில் அந்த பெற்றவர்கள் யார் அந்த சந்தேகத்துக்கு உண்டான மரணம் இருந்ததுன்னா அந்த பெற்றவர்களுடைய கூட இருந்த ஒரு நபர், ஆணோ பெண்ணோ உடன் இருக்கணும், போஸ்ட்மார்ட்டத்தில் அனுமதிக்கணும், அல்லது டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உடனும், அல்லது ஒரு வீடியோகிராஃபி பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஜுரி எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாம் நோட் பண்ணி இது வந்து தற்கொலைக்கான காயம் தானா, அல்லது அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னன்னா, இப்ப ஒருவேளை உளவுத்துறை வந்து இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்க போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லி காவல்துறை வந்து இந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் ரொம்ப ஹார்ஷா பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப சாஃப்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காவல்துறை கிட்ட அதிகாரம் இருக்கா அப்படி சொல்ல முடியுமா? யாரு அதாவது போராட்டக்காரர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா, கலவரம் நடக்குது அப்படின்னா போலீஸுக்கு தெரிஞ்சிருந்து போராட்டக்காரர்கள் ரொம்ப ஹார்ஷாக நடவடிக்கை எடுக்காதீங்க, அவங்க சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு கீழே இருக்கக்கூடிய அந்த காவலர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேலதிகாரிகள் உத்தரவு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை அடிதடி எல்லாம் வேண்டாம், கல்வி நிறுவனத்துக்கு முன்னாடி நடக்கிறதுனால அடிதடி வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து 4 நாட்கள் இதை கேட்குறேன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு இந்து பேப்பரில் வந்து காவல்துறையினரை காவல்துறையை சேர்ந்த சிலர் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இது பண்ணி கொடுக்கணும். நீங்கள் நல்ல சரியான கேள்வி கேட்டீங்க சார்கிட்ட, நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்காங்கிறது அவங்களுடைய கைகள் நோக்கம் நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு உண்மைதான், நீ எவனும் அடிச்சுக்கிட்டோம், நீ பாத்துக்கிட்டீங்கிறது எதுக்குன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகத்துல ரெண்டு பிரிவு அடிக்கிறது, அதை காவல்துறை பாத்துக்கிட்டு இருந்தாங்க, சண்டை போடுற அளவுக்கு நீங்க அனுமதிச்சீங்க, அந்த அளவுக்கு தான் காவல்துறையை இந்த அரசாங்கம் வச்சிருக்காங்க. இன்றைக்கு காவல்துறை கட்சியினரின் கைகூலிகளாக இந்த அதாவது கட்டுப்பாட்டில் சாரி மன்னிக்கணும் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கு கலவரங்கள் அங்கங்க வெளியிட்டு புரியுது சார். ஸ்ட்ரென்த் மொபிலைஸ் பண்ணதுல ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு. இவ்வளவு பேர் அசம்பிள் ஆவாங்கன்னு தெரிஞ்சா ஒரு மாவட்ட அடிஷனல் எஸ்பி டிஎஸ்பி எஸ்பி செல்வகுமார் ரொம்ப திறமையான அதிகாரி தான், அவர் போதிய ஸ்ட்ரென்த் கொண்டு போகல, அதனால வந்து மாவட்ட காவல்துறை அதிகாரிகளே அடி வாங்கிட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதற்கான ஸ்ட்ரென்த்தை வந்து என்டையர் காவல்துறையே வந்து அதற்கான ஸ்ட்ரென்த்தை மொபிலைஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா, அது பண்ணலை. நிறைய தவறு நடந்திருக்கு, தொடர்ந்து பேசலாம் சார். தமிழ்வேந்தன், பல குற்றச்சாட்டுகள், நீங்கள் தான் பதில் சொல்லணும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின், அதாவது போலீஸ் துறையையும் உளவுத்துறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தவறிட்டாருன்னு குற்றச்சாட்டு இருக்கு, என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்லை, இது நான் வரிசையாக சொல்லிடுறேன். கிஷோரன் சுவாமிநாதன் சொன்னப்ப சொன்னப்பல
அதாவது பள்ளியோட வந்து முன்னாடி நிற்க மாட்டேது, பிரச்சனை வந்தால் ஓடிடுதுன்னு. இது முதல் பெரிய தவறான விஷயம் இந்த சொல்கிறதுக்கு. பள்ளியோட ஓடி ஒழிய வேண்டிய அவசியமாக இருந்திருக்க வேண்டியதில்லை. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு. ரெண்டாவது லெட்டர் சொன்னீங்க, இப்போ 174 CRPC பற்றி சார் சொன்னார் இல்லையா, 174 CRPC போட்ட உடனே செஞ்சிட முடியாது. பிஎம் ரிப்போர்ட் வேணும், ஃபர்தர் மெட்டீரியல் ரா மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ண பிறகு தான் அது என்னென்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கு இடையில இவ்வளோ பெரிய குழப்பம், நல்லா தெரிஞ்சு அடுத்தது சொல்லிடுறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தானே போலீஸ் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுத்தாங்க? ஏன் சார் ஒரே சொல்லி லெட்டர் ஒன்று வந்தது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கலவரம் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட வேண்டுதலாகவும் இருந்த ஒரு விஷயம். அடுத்து எதிர்வினை பற்றி, கலவரம் ஆயிடக்கூடாதுன்னு பிரஸ் மீட் கொடுத்து ஆனால் கலவரம் நடந்துருச்சு. இரண்டு எதிர்வினை ஆற்ற சொன்னீங்கல்ல, இது ஒன்றும் பொதுமக்கள் சும்மா ஏதோ வேற ஒரு கம்பெனிக்கு எதிராகவோ ஸ்டெர்லைட்டுக்கு எதிராகவோலாம் போராடலை. வேதாந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடி துப்பாக்கி சுடுறது, துப்பாக்கி சூடு நடத்திருக்கணும்னு சொல்கிறீங்களா? சுற்றி சுற்றி நீங்கள் நாலு பேர் என்ன சொல்கிறீங்க, துப்பாக்கி எடுத்து நாங்கள் சுட்டுருக்கணும். அது சுட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு முதல்ல ஒரு காவந்து பண்ணுறது. இது மக்களுக்கான அரசு, மக்களை காவந்து பண்ண தான் போலீஸு. இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு, பொருள் உடஞ்சிருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை, அந்த பொருள் எல்லாம் காம்பன்சேட்டட் ஆகும், பொருள் தான். ஒரே ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காங்க. உண்மைதான், உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா? மனசாச்சின்னு ஒன்று இருந்தால் அதை தொட்டு நீங்க பேசுங்க பார்க்கலாம். ஒரு குழந்தை இறந்துருக்கு, ஒரு குழந்தை இறந்துருக்கு, அவங்க பேரண்ட்ஸு நல்லா. இப்போ இது வந்து வெறும் பேசு பொருளோ இதுவும் இல்லை, உயர் நீதிமன்றத்தில் அவங்க அஃபிடவிட்டு போடுறாங்க. 14ஆம் தேதி தான் அவங்க தந்தை வந்தான்னு சொல்கிறாரு, எங்களுக்கும் இந்த கலவரத்துக்கு சம்மந்தம் இல்லை, நீ உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டு போடுறாரு. அடுத்து அண்ணன் சொன்னாப்புல அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு கேவலமாக இருக்குன்னு. ஆனால் 7 பாயிண்ட் தான் நீதிபதி ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் சார் சொல்லியிருக்காரு. அதில் இந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான போராடுவதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்டிருக்காரு. தந்தை தரப்பை 14ஆம் தேதி அந்த வழக்கை முதல் வழக்காக எடுக்க சொன்னாங்க இன்றைக்கி. யார் நீங்கள் தந்தை தரப்பில்? அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வரிசையாக 7 பாயிண்ட் கேட்குறாரு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் சார். உங்களை யார் போராட அதிகம் கொடுத்தது? தமிழ்வேந்தன். நான் இங்கே கேட்குறேன், நாங்களும் கேட்குறோம், நீதிபதி அதை பார்த்துக்குவார். நான் அந்த வழக்குக்கு சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஜவஹர் சார் போராடுவதற்கு அனுமதி கொடுத்ததுன்னா அந்த போராட ஜவஹர் சார் ஒரே நிமிஷம் இருங்களேன். இந்த அரசாங்கம் என்ன செய்தது? அப்ப அனிதாவை யாரு செயலிருந்து போறா? அனிதாவை போராடுங்க, அனிதாவை போராடுறப்ப நாங்க போராடுறோம் சொல்றேன் கேளுங்களேன். தமிழ்வேந்தன் ஒரே நிமிஷம் இருங்களேன். அந்த வழக்குக்குள்ள நான் போவே இல்லை. அதை வந்து வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க, நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாரு, காவல்துறையினர் அதுக்கான வேலைகளை பார்த்துக்குவாங்க. என்னுடைய கேள்வி இங்க என்னன்னா, பெற்றோர் மீதோ இல்ல வந்து அந்த பள்ளியினுடைய நிர்வாக தரப்பு மீதோ இல்ல யார் மேல வேணாலும் குற்றம் இருக்கட்டும், அதை வந்து காவல்துறையை கண்டுபிடிப்பாங்க. ஆனா என்னுடைய கேள்வி, கலவரம் ஏன் நடந்தது? அதை தடுக்க தவறுனது ஏன்? நின்னுகிட்டு இருந்தாலும் கூட 500 பேர் போய் அங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க, தீ வச்சு கொளுத்துறாங்க, பெஞ்ச் சேர் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அது வரைக்கும் 350 போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் கேட்கல. அதை பார்த்துட்டு இருக்கிற டிவியில பார்த்துட்டு இருக்கிற மக்கள் கேட்க மாட்டாங்களா சார்? துப்பாக்கியால மேலே சுட்டாங்க, 6 ரவுண்டு சுட்டாங்க, ஆனா எந்த மக்களை நோக்கி சுடல. போலீஸ் கை எல்லாம் கட்டுப்பட்டல, எனக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே எல்லா ஃபோர்ஸும் அங்கே இருந்துச்சு. ரொம்ப வருத்தமா சொல்றது போல இருக்கு திரு தமிழ்வேந்தன், யாரையும் சுடலன்னு சார் நீங்க சொல்றதுதான் சுடணும் போல இருக்கு. சுட சொல்லி கொடுக்குறீங்க, சுட்டுருக்கலாமே, சுட்டு அப்படியே கேட்டு வார்த்தைய ஒரு தடவை கூட பயன்படுத்தல. போலீஸ் கை கட்டி இருக்கு, என்ன பண்ணி இதுக்கு மேல என்ன பண்ணுங்கிறீங்க? ஒரு போலீஸ் டிஐஜி மண்டை உடஞ்சி போறாரு, அப்போ கூட வந்து நாங்கள் அதிக வன்முறையை கட்ட விழுக்கலைங்க காவல்துறை. ஏன்னா அவங்க பொண்ணை பெற்றவங்க புள்ள செத்து இருக்கு, அந்த கோவத்தில் வேதனையில் செய்கிறாங்கிற ஒரு தாயுள்ளத்தோட ஒதுங்கி போனது தான் காவல்துறை தெரிஞ்சுங்க. 350 பேர் புழக்கம் நினைச்சிருந்தாங்கன்னா ஒருத்தர் ஜூலை 11ஆம் தேதி ராயப்பேட்டால இதே மாதிரி ஒரு கலவரம் நடக்குது. நிறைய குண்டர்கள்லாம் போய் ஒரு பெரிய அலுவலகத்தை தாக்குறாங்க. அப்போ எந்த அடிப்படையில் போலீஸ்காரங்க அதையெல்லாம் அலோவ் பண்ணாங்க? இது உங்கள் உட்கட்சியில் நடந்தது சொல்கிறீங்க? எங்கள் உட்கட்சி கிடையாது, ராயப்பேட்டால நடந்தது. நான் எந்த கட்சி அதெல்லாம் எதுவுமே சொல்லுவேன். ராயப்பேட்டால எங்கே நடந்துச்சு? லாயிட்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்கு, அங்கே அதிமுக தலைமை கழகம் ஒன்று இருக்கு. அதை சொல்லுங்க அதுதான் நான் சொல்றேன். கொஸ்டின் சொல்லுங்க. அதைத்தான் சொல். ஏன் அங்கே ஏன் நடந்தது? அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க? இங்கயாவது ஓகே, ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, கலவரம் பண்ணட்டும்னு நீங்க விட்டுட்டீங்கன்னு கூட நாங்க எடுத்துக்கறோம். கலவரம் பண்ணிட்டோம் எப்படி? அதத்தான் நீங்க சொல்றீங்க. அப்படி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் எடுக்க முடியாது அதுக்கு. இல்ல, இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் வந்து சகோதரர் வந்து சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணார்னா நல்லா இருக்கும். என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு உங்களுடைய ஒரு பதிவுல கூட நான் பார்த்தேன், நீங்க சொன்னது அதாவது மாற்றுத்திறனாளிகள் இங்க போராட வரும்பொழுது அவர்களை வந்து கோயம்பேடுலேயே தடுத்து நிறுத்தி உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு எங்களுக்கு, அதனால நாங்கள் தடுத்து நிறுத்தணும் சொல்லக்கூடிய இவங்க நல்லா தெரியும் கள்ளக்குறிச்சி மாதிரியான ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன்,
பெரும்பாலான நபர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின் பொழுது அவங்க ஊருக்குள்ளே ஊடுருவது அப்படின்றது திடீர்னு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு நாள் திட்டமிடல் நடந்திருக்கு. அப்போது இது கூட ஸ்மெல் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்ததா இந்த உளவுத்துறை? இதற்கு என்ன இவங்க பதில் சொல்ல போகிறாங்க? இது மாதிரி வந்து நாங்கள் வந்து யாரையும் சுடலையே அப்படின்றது ஒரு பதிலாயுது. ஆமாம், இது பதில் கிடையாது. கூடுங்க அடித்து உடைப்போம் எது அந்த பள்ளியை அடித்து உடைப்போம் அப்படின்னு சொல்லி அறைகூவல் விடுக்கும் பொழுது உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த கேள்விக்கு பதிலே வரல, இது வரைக்கும் வரல. நான் சொல்றேன், இவங்க வந்து இதை வந்து கட்டுப்படுத்த தவறி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ரெண்டாவது, காவல் எந்த அளவுக்கு நம்ம கலவரக்காரர்களுடைய அந்த செயல்பாட்டை கண்டிக்கிறோமோ, இப்போ நான் அதனால்தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இங்கே அரசியல் அப்படின்றது முக்கியமாக பார்க்கக்கூடாது. ஒரு அரசாங்கத்துடைய செயல்பாட்டை அதை எதிர்த்து நான் போராடுகிறேன் அப்படின்றது உன்னுடைய அடிப்படை உரிமை, அவர்களுடைய அடிப்படை உரிமையை நான் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் கலவரம் என்று வரும்பொழுது கண்டிப்பாக அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், அது திமுக அரசாங்கமாக இருக்கட்டும் அதிமுக அரசாங்கம், அரசாங்கம் பக்கம்தான் நிற்பது தர்மம். அப்போது இந்த கலவரத்தை எப்படி காவல்துறை எதிர்கொள்கிறது? அங்கேயே வீடியோ ஆதாரம் இருக்குது, அவங்க கள்ளவிட்டு எறிகிறாங்க, பதிலுக்கு இவங்களும் கள்ளவிட்டு எறிகிறாங்க, யார் காவல்துறையும் கள்ளவிட்டு எறியுது. இப்போ இதுதான் இவர்கள் வந்து காவல்துறை வந்து செயல்படுகிற லட்சணமா? உளவுத்துறையுடைய ஃபெயிலியரை இதே நீங்க அரசாங்கத்தோட ஃபெயிலியரா எடுத்துக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, அரசாங்கத்தோடைய வேலையை இந்த பிஆர் ஒர்க்கை மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பது அப்படின்ற வேலையை காவல்துறையை எடுத்துக்கொள்கிறது என்பது ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டுத்துக்குமே இவங்கள்ட்ட பதில் நான் ஒன்னே ஒன்று மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவும் காவல்துறையவே வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பின்னாடி வேற எதுவும் காரணம் இல்லையே? இல்லை, எனக்கு என்ன சரி, நான் பேசிக்காக நான் கேட்கறது என்னன்னா காவல்துறை அதோட பர்சனல் ரீசன்ஸ் ஒன்றும் இல்லைல்ல. காவல்துறை வந்து காவல்துறையுடைய பணியை செய்ய வேண்டும், அரசியல்வாதிகள் அவர்களுடைய பணியை செய்ய வேண்டும், அரசாங்கம் அவர்களுடைய பணியை செய்ய வேண்டும். இதுல இந்த டிஸ்டிங்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கா? இதுல இங்க என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, மூத்த அமைச்சர்கள் போயிருக்கணும், ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். இன்னைக்கு போக முடிந்த அமைச்சர்களால் ஏன் வந்து 3 நாட்களுக்கு முன்னே போக முடியல? ஏன்னா இவங்க ஒரு சாதாரண ஒரு பேனர் கீழ் விழுந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தாலே எதிர்கட்சி தலைவருக்கும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது கடந்த ஆட்சியில். அப்படின்னும் பொழுது இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு உடனேயே மூத்த அமைச்சர்கள் விரைந்திருக்க வேண்டும். சரி, தமிழ்வேந்தன், அதாவது இல்லை இல்லை, அவர் வந்து ரொம்ப ஹைப்பாக சொல்லிட்டார் அமைச்சர் போய், நான் அது கூட கேட்கல. அந்த மாவட்டத்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், திரு அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம சிகாமணி, அவராவது அட்லீஸ்ட் போயிருக்கலாமே. அந்த அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பக்கத்து மாவட்டம் தான், பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்திருந்துருக்கலாமே. ஆதங்கம் வேற ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை சார், நீங்கள் நல்லா கேட்டாங்க. இது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க, வழக்கு கோர்ட்டில் இருக்குது, 174 போலீஸ் போட்டிருக்காங்க, போலீஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் எல்லாருமே சைலண்டாக இருந்தது. இங்கே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது, அதுமாதிரிலாம் பார்க்க வேண்டியதில்லை. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதே இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ எல்லா இடத்துக்கும் திமுகவை சேர்ந்தவங்க போனாங்க சார். இப்போ கேஸ் போட்டிருக்காங்க சார், கேஸ் போயிட்டு இருக்கு ஹைகோர்ட்ல, அவங்க தானே போட்டிருக்காங்க. கேஸ் போயிருந்தே சார், அதாவது இப்போ வந்து இப்போ ஐயா சொன்னாங்க போஸ்ட்மார்ட்டம் அப்ப வீடியோ கவரேஜ் பண்றது, இதெல்லாம் நடைமுறையில இல்ல, எல்லாம் கோர்ட்ல நடைமுறையில இல்லையா? இன்னைக்கு ஜட்ஜ் சொல்லிருக்காரு பேசல. அப்ப நானும் ஒரு 4-5 திமுக காரங்களை கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க நான் சுத்தி உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்டா, 4-5 திமுக காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க? சேனல் ஆபீஸ் அடிச்சு கொடுத்துவாங்க. இப்படி பண்ணா எப்படி? வந்து போகுதா இல்லையா? கண்ணீர் எனக்கு இங்க பயந்து உட்கார்ந்து இருக்கேன். இருங்க, சாத்தா எதுக்கு பயப்படுறீங்க? இது என்ன பேர்? அவரு சொல் சாத்தாங்குளத்துல அப்ப மகன் ரெண்டு பேரும் இறந்தப்ப எடுத்த எடுப்புலயே நீங்க சொல்ற மாதிரி திருநாட்டு போடல, இந்த இருக்கார் போலீஸ் சார்,
முதல்ல வந்து 174 போட்டு உயர் நீதிமன்ற தலையிட்டு மதிப்புக்குரிய பி என் பிரகாஷ் தலையிட்டு அதுக்கு பிறகு ஒரு மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை அங்கே தாக்கல் செய்து அதுக்கு பிறகு திருநாட்டு வாக்கி அதுக்கு பிறகு ரெண்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இப்ப ஒரு குற்றம் நடந்துருது உடனே அது குற்றவாளி இவர் தான் அப்படின்னா கையங்களமா சட்டம் பாக்குறீங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது உங்க வேலையோ என் வேலையோ அவர் வேலையோ கிடையாது இப்போ வாதத்தினுடைய முக்கிய பொருள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு காரணம் யாருன்னு. ஆனா விசாரணை நடக்குது அது சரியான முறையில போய் இருக்குதுங்கிறதுக்கும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு சம்பந்தமே இல்ல. அதனாலதான் சட்டம் ஒழுங்கு இப்படிப்பட்ட ஒரு கலவர வன்முறை ஏற்பட்டது காரணம் யாருங்கிறது. கொரோனா சார் ஹாஸ்பிட்டல் இருந்து அதனால ஏதாவது இருக்கு இருங்க பதில் சொல்லுவாரு. சரி அவருடைய மருமகன் தானே உளவுத்துறையை பாக்குறாரு அவரு மருமகன் போற போக்கு எல்லாத்தையும் இருங்க சார் நீங்க போற போக்குல அதெல்லாம் சொல்லக்கூடாது இருங்க அவர் பதில் சொல்றது இருங்க இருங்க சார் சொல்லுங்க ஜவஹர் சாரி தமிழ்வேந்தன் சொல்லுங்க என்ன சொல்லணும் நீங்கதான் இவ்வளவு சொல்லிட்டாங்க ஒன்னே கேள்வி ஒரே கேள்விதான் அந்த விசாரணைக்குள்ள எல்லாம் நாங்க வரல யாரு குற்றவாளிங்கிறத தமிழக காவல்துறை கண்டுபிடிச்சுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எல்லாம் இருக்கு எனக்கும் இருக்கு அதை தாண்டி ஏன் நேத்து இப்படி நடந்தது அதான் சார் நல்லா கேட்டேங்க போராட்டக்காரர்களுக்கும் கழகக்காரர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு போராட்டக்காரர்களை எதிர்கொள்றதா தான் நாங்க இருக்கோம் இந்த இடையே பூந்து அந்த சமூக விரோதிகள் பூந்து ஒரு பஸ்ஸை வந்து நான் என்ன பேச விட்றேங்க ஒரு பஸ்ஸை வந்து கொளுத்தி பெரட்டி போட்டு கொளுத்தி விட்றாங்க இது வந்து சராசரி மனுஷன் செய்கிற வேலையா செய்ய மாட்டாங்க இது திட்டமிட்ட ஒரு நக்சல் மனநிலை உள்ள ஒரு கொடூரமானவங்களும் தான் செய்ய முடியும் ஒன்று அடுத்து இன்னொன்று சொல்கிறோம் இந்த கலவரத்தை ஏற்படுத்தியதே பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம் கூட எனக்கு ஒரு சந்தேகம் பர்சனல் சஜஷன் சொல்கிறேன் ஏன்னா திட்டமிட்டு உள்ளே போய் டிசி எரிக்கப்படுகிறது இந்த பஸ்ஸுக்கு ஏன்னா உள்ள ஒரு தடயங்களை அழிப்பதற்காக கூட அவங்க பண்ணியிருக்கலாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு போலீஸ் ஆன் கோயிங் சரி அப்போ நான் உன்னே ஒரே ஒரு கேள்வி மட்டும் அதுக்கு மட்டும் நீங்கள் விளக்கம் சொல்லுங்க பிரேக் போயிடலாம் இப்போ அந்த பள்ளி நிர்வாகமே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏன் காவல்துறை அனுமதிக்குது 350 பேர் போட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல நேத்து நடந்ததை பார்க்குறீங்களா அந்த ஓடி அப்போ அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கு பின்னாடி திமுக இருக்கா இங்கே பாருங்க அது இது என்னது இது நீங்க தானே சொன்னீங்க பள்ளியோடமே ஆர்எஸ்எஸோட பள்ளியோட போட்டோ இருக்குல்ல பார்க்குறீங்கல்ல இப்போ தானே சொன்னீங்க அரசியல் கலந்து பேச வேண்டான் தலைமை செயலகத்துல நின்றுகிட்டு கையெழுத்து போடணும் சார் மர்ம நினைக்கிறதுல என்ன கையெழுத்து போட்டிருக்காரு உளவுத்துறைக்கு நான் தான் இது அதிகாரியா இருக்கேன் அது கிடையாது இல்ல சரி அப்ப ஆர்எஸ்எஸ் தான் இப்ப பேக்ரவுண்ட்னு சொல்றீங்க பள்ளியோடத்து கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க தான் ஓஹோ அப்ப அதனால தான் 350 போலீஸும் எந்த ஆக்சன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இது கெட்ட பேர் ஏற்படுத்துறங்கற ஒரே நோக்கத்துல தான் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்க நீங்க ஒரே ஒரு வரி முடிச்சிடலாம் அதாவது கடந்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல நாங்கெல்லாம் செய்தி தொடர்பாளர் இருக்கும் போது தொலைக்காட்சிகள்ல ஒரு சின்ன கலவரம் சின்ன காவல்துறையால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு வைங்களேன் திமுகவையும் அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அதை எவ்வளவு பூதாகரமாக்கி எந்த அளவுக்கு பேச முடியுமோ அதை எவ்வளோ அளவுக்கெல்லாம் ஓட்டை நுழைகள்லாம் பூந்து பேசுவோம்னா பேசுனாங்க நான் கேட்டது ஒரே வார்த்தை அந்த சட்டம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி நீங்க கேட்கத்தானே செய்வீங்க அப்ப அவங்க எதிர்கட்சி இப்ப நீங்க எதிர்கட்சி திரு ராஜேந்திர ராஜா இப்ப இந்த கலவரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல அங்க வந்து 144 எல்லாம் போட்டிருக்காங்க இதுக்கு மேல எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறோம் ஆனா இந்த வழக்குக்கும் இந்த கலவரத்துக்கும் இந்த மாணவி இறந்ததுக்கும் இந்த கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க அந்த கள்ளக்குறிச்சியில இருந்து சேலம் போற வழியில ஒரு 25-30 கல்லூரிகள் இருக்குது இந்த கல்லூரிகள்லாம் இந்த பெற்றோர்கள் வந்து எங்கள் மகள் இறந்ததுக்கான சரியான காரணத்தை அறியும்படி நாங்கள் போய் கேட்டால் எங்களுக்கு போலீஸ் கோஆப்ரேட் பண்ணலன்னு எல்லாருக்கும் தகவல் சொல்லிகிட்ருக்காங்க இதை வந்து போலீஸ் வந்து கவனிக்க தவறிடுச்சு அது வாட்ஸ்அப் மெசேஜாக வந்து ஃபயர் மாதிரி பரவிடுச்சு இளைஞர்கள் அத்தனை பேரும் வந்து குமிஞ்சிட்டாங்க சரி இவ்வளோ இளைஞர்கள் வந்து குமிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத வந்து
அங்கே கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரென்த் போட்டு அங்கேருந்து அவங்க இளைஞர்கள்லாம் புறப்படும் போதே அங்கங்கே அரெஸ்ட் பண்ணி அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணாதது உளவுத்துறையுடைய ஃபெயிலியர். 174 சிஆர்பிசியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு தகவல் சொல்லணும்னு இருக்கு. எப்போவுமே ஒரு மாணவி இறந்து போயிட்டா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் 17 வயது இளைஞர் இளம் மாணவி இழந்து போயிட்டா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெண் டாக்டரை வச்சு அவங்கள வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து மார்க் பண்ணி அதை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். பேரண்ட்ஸ் சார்பாக ஒருத்தர் வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் கூட வைக்கணும். அவங்க காம்ப்ரமைஸ் ஆகாதனால தான் அந்த கலவரமே வந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ இந்த கலவரத்து சமயத்தில் அங்கே வந்து நிறைய வண்டி எல்லாத்தையும் கொளுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த பெஞ்சு இதெல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பனா இது ஏதோ பர்பஸாக பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை இது கிளப்புதா இல்லையா சார்? அந்த கோணத்தில் இப்போ அந்த உயிரிழந்தது தனி வழக்காகவும் இந்த கலவரம் தனி வழக்காகவும் விசாரிப்பாங்களா, இல்லை ரெண்டு சேர்ந்து தான் விசாரிப்பாங்களா? உயிரிழந்ததுக்கு 174 சிஆர்பிசி அது தனி. ஓகே. இதில் வந்து 147, 148, 323, 324, 427 அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்களை அழித்ததுக்கான செக்ஷன்லாம் போட்டு விசாரிப்பாங்க. இது தனி வழக்கு, அது தனி வழக்கு. ஆனால் இந்த மாணவர்கள் இப்போ அக்ரெசிவ் மாப்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் அக்ரெசிவ் மாப். அக்ரெசிவ் மாப்பு மென்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். மாப் மென்டாலிட்டினா அவங்க எது கிடைச்சாலும் அடிச்சு விடுது. ஏன்னா அவங்க அப்பர் ஹேண்ட் ஆகிட்ட போது அவங்களுக்கு லிமிட் கிடையாது. அப்போ அந்த வில்லேஜர்ஸ் சும்மா சுற்றிட்டு இருக்கவங்க ஏழை பாளைங்கள்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓ இந்த கலவரத்தில் நம்ம ஏதாவது ஒரு பெஞ்சோ நாற்காலியோ தூக்கிட்டு போயிட்டா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறதும் நடக்கிறது ஒரு விஷயம்தான். புரியுது. எல்லா கலவரங்கள்லேயே இப்போ இலங்கை பிரச்சனையில் கூட வந்து பொருட்கள் இலங்கை தமிழர்களை கொண்ட போது அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் மிலிட்டரிக்காரவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கலவரம் நடந்துட்டா இது நடக்கதான் செய்யும். ஜவஹர் அலி சார், இப்போ என்ன இருந்தாலும் கள்ளக்குறிச்சியில் நடக்குது, முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறாரு, நேரடியாக அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருந்ததுனா தான் அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்க முடியும். ஒருவேளை இன்ஃபர்மேஷனே போகாமல் இருந்து அவர் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருந்தால் அவர் மேலே சொல்லக்கூடிய இதெல்லாம் நியாயம். ஆனால் நீங்கள் வந்து எடுத்த உடனே ஸ்டாலினுடைய ஆட்சி சரியில்லை, வெட்கி தலைக்குனின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவர் ரேட்டடோ? அதாவது இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தினோட நீதிபதியின் சொன்ன வார்த்தைகள் தான் சொல்கிறேன். மெத்தன போக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கலை சொல்லிட்டு சட்டத்தையும் சரியான முறையில் கடைபிடிக்கலை. காவல்துறை இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்ட்டு நீதிபதி கேட்டார். நீதிபதி அரசர் வந்து கேட்குறாங்க காவல்துறை யாருடைய கட்டுப்பாடு. அவங்களுக்கே சந்தேகம் வந்திருக்குன்னா ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு பாருங்க மோசமான சட்டம் ஒழுங்குச்சு கேட்டு தினம் நீதி அரசர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி அவர் நீங்கள் சொன்னது நான் சொல்கிறேன், அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சா அது துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் அதை கவனிக்க வேண்டியதானே, அவருக்கு தகவல் கொடுக்க வேண்டியதானே. ஏன் அவருடைய உறவினர்கள்லாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களா, அங்கங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா அதை செய்ய, இவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்காத இந்த நிலத்தை அபகரிக்க காவல்துறையை உதவியாக செய்ய, இவர்கள் வந்து ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டிருந்தா அந்த கடையை இடிக்காத இந்த கடையை மட்டும் இடி. இன்றைக்கு பழனியில் கூட பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர்கள் வச்சிருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடித்து உடைக்கலை, அதாவது வந்து நில அபகரிப்புல இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் முழுக்க முழுக்க மேலே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் காவல்துறையை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில தான் இன்னைக்கு காவல்துறை கல்வி அதாவது காவல் நிலையங்களை கட்ட பஞ்சாயத்து நடக்கு சார். இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. எப்படி நம்ம 2001, 2006 எப்படி காவல்துறை மோசமான நிலைக்கு இருந்தது, மக்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்படுறோம், அந்த நிலை இன்றைக்கு காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சி எப்போ வந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூதாட்டமாக இருக்கட்டும், லாட்டரியாக இருக்கட்டும், கள்ளச்சாரியாக இருக்கட்டும், ரவுடிசம் அதிகாயிரம் குண்டர்கள்லாம் வெளியே வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் பேக்கில் என்ன சொன்னாங்கன்னா எங்ககிட்ட ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க, ஏன்னா அமைச்சர்களே வந்து ரவுடிகளை வந்து கையில் வச்சுக்கிடுவாங்க. என்ன திரு ஜவஹர் அலி சார் எவ்வளோ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 அவங்க எடுத்திருக்காங்க, ரெண்டு தடவை அதெல்லாம் பிடிச்சாங்களே. எது பேருக்கு ஏதாவது ஒரு 2% பிடிச்சிட்டு அப்படியே 100% விடுறது தான் இந்த அரசாங்கமா? நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்தது, பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்தது, அதுக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு என்று எப்படி அவார்டெல்லாம் கிடைச்சது, அது இன்றைக்கு இருக்குதா? நீ யோசிச்சு பாருங்க. இப்பதானே வந்திருக்காங்க, ஒரு வருஷம் தானே ஆயிருக்கு, ஒரு வருஷம். அப்போ மக்கள் அது வரைக்கும் இவர்கள் சரியாகிறதுக்குள்ள மக்கள் செத்து சுண்ணாம்பாயி அவர்கள் அடிச்சுக்கிட்டு ஜாதி சண்டை மத சண்டை கலவரம் ஏற்பட்டு போகணும், இதுதான் நிலம் தானே?
அப்படி இல்லை சார், ஒரு ஒரு முதலமைச்சர் என்பவர் அதற்கான வந்து சட்டம் ஒழுங்குக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நடவடிக்கணும். இன்றைக்கு கட்சிக்காரங்க கண்ட்ரோலில் போயிருச்சு சார், கட்சிக்கார அவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு தான் எல்லா விஷயங்களும் காவல்துறையில் நடக்குது. இன்றைக்கு இந்த கலவரம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலவரத்தை ஒரு ஈஸியான முறையில் தடுத்திருக்க முடியும். இதை வேணும்னே விட்டாங்க. இதுக்கு அவர்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கோ என்னன்னு தெரியல. நீங்க கேட்ட மாதிரி அந்த உள்நோக்கம் தடுக்கிற ஐடியா அண்ணனே சொல்லுங்க. இல்ல இல்ல உள்நோக்கத்துக்கு காரணங்கள் அவர்களுக்கு கட்சிகாரங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டியது கிடைக்காம போச்சான்னு கூட தெரியல. கட்டிடங்கள் பல இடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்குனா ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்படுத்தி இதை பாத்துக்கிட்டு ஒரு அரசாங்கம் இருக்குன்னு அது விளங்காத அரசாங்கம் தான். உங்களுடைய ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்வேந்தன் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு ஒரு ஹைவேஸ்ல ரோட்டு மேல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னா, ஒரு சண்டே அன்னைக்கு ஊருக்கு போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் அங்க இருக்கிற அந்த கலவரக்காரங்களுக்கும் பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, ஒட்டு மொத்தமாக அந்த வழியா கடந்து போற லட்சக்கணக்கான மக்களுக்கும் இங்க பிரச்சனை தான். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தான் ரவுண்டு போட்டு காமிக்கிறாங்க. இங்கே இதுதான் பிரச்சனை, திமுக செயலிழந்து விட்டது, காவல்துறை செயலிழந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு பெரிய அசாசினேஷன், நான் அதெல்லாம் மறுக்கவெல்லாம் இல்லை, இது ஒரு பெருசு. அதே மாதிரி இவ்வளோ பெரிய சென்னையில் இவ்வளோ பெரிய மெரினா பீச்சில் அன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் இங்கே ஒன்று திரண்டாங்க. வாட்ஸ்அப்பில் வந்தது தான், ஒரு 14 பேர் தான் வந்தாங்க. குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவங்கள கலைக்கிறது எப்படின்னு அன்றைக்கி இருந்த அரசாங்கத்தால் செய்ய முடியல. அவங்கள எவ்வளோ பெரிய கூட்டத்தை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியலை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் அந்த போராட்டம் போய் இன்னைக்கு ஜல்லிக்கட்டெல்லாம் வெற்றி பெற்றுச்சு. அதுபோல் ஏன்னா காரணம் தலைமையகத்தில் எப்படி கூட்டினாங்கன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் உளவுத்துறைக்கு அந்த விஷயம் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க எப்படி கூட்டினாங்கன்னு. எப்படி கூட்டினாங்கன்னு தெரியலன்னு. இது ஒரு ஹைவேல நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் ஒரு ஹைவேல அந்த காலேஜ் ரைட்டன்ஸ் எடுக்க எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இது ஒரு பெரிய அசாசினேஷன், ஒரு பெரிய கூட்டுச்சேதியில் இவங்க இந்த வேலையை பார்த்துட்டாங்க. இதில் வந்து அந்த அப்பாவியான அந்த குடும்பம் வந்து தான் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் அந்த கூட்டுச்சேதி செய்தது யார் என்பதை திட்டவட்டமாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதோட நீங்கள் இது முடித்தது கூட போயிடக்கூடாது, இந்த அக்யூஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கலவரக்காரர்கள் யாருன்னு இப்போ தான் என்கொயரி போயிட்டுருக்கு, யாருன்னு தெரியதான் போகுது. இதே டிவியில் பேசலாம். நீங்கள் தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டில் வந்து உளவுத்துறைக்கு எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னு. தெரியலன்னு சொன்னேன். சரி, தெரியல தெரியலன்னு தெரியல தெரியல தெரியல. அதே மாதிரி கள்ளக்குறிச்சிலும் உளவுத்துறைக்கு தெரியலையா? இல்லை, அது உளவுத்துறை டிக்ளேர் பண்ணணும்ல, ஜல்லிக்கட்டுக்கு வந்து கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணாங்க, அதை டிக்ளேர் பண்ணணும்ல. நம்மளே முடிவு பண்ணா எப்படி? ஒரு மாசத்துக்கு காவல்துறை கட்டுப்பாட்டுல பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து தவறிட்டாங்க, உளவுத்துறை தவறிட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த பள்ளியினுடைய தாளாளர் அவங்க எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட், அதனால வந்து இங்க கலவரம் நடந்துச்சு. அதனாலதான் கலவரம் நடக்கட்டும்னு லைவா லைவா சேனல் நியூஸ் போயிட்டு இருக்கு, அடுத்த சேனல்ல போயிட்டு இருக்கு. என்ன போகுதுன்னா, அந்த பள்ளியோட அந்த இதுல எல்லாம் வந்து ரத்தக்கரை இருந்துச்சு, அந்த பொண்ணுடைய ஆடைகள் எல்லாம் ரத்தக்கரை இருந்துச்சு, சில விஷயங்கள்லாம் சொல்றேன் தமிழ். இருங்க இங்க பாருங்க, இருங்க, ஐ வோன்ட் அலோ திஸ் நோ. அது கேஸ், அது காவல்துறை பாத்துக்குவாங்க, காவல்துறை கண்டுபிடிப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய பிரச்சனை நம்மளுடைய டாபிக் அது கிடையாது. நம்மளுடைய டாபிக் என்ன, கலவரத்தை ஏன் நீங்க கட்டுப்படுத்துறீங்க? அதுக்கு வாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. பெரிய அசாசினேஷன் நடந்திருக்கு, இதுக்கு மறுதான் அது ஏன் கட்டுப்படுத்தலங்கறதான் கேள்வி. நன்றி தமிழ்வேந்தன். இதே போலத்தான் தமிழக அரசு இன்னும் வேற என்னெல்லாம் பண்ண தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. இது மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கற நம்பிக்கையில எல்லாருக்கும் நடக்க கூடாது. கண்டிப்பா யாருக்கும் அது நடக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அசாசினேஷன் நாங்க ஆட்சிக்கு வந்து இது முதல்ல நான் சொல்றேன். இப்ப நான் அந்த வழக்க பத்தி நான் பேசல, திரும்பவும் நான் சொல்ல கலவரத்தை பத்தி தான் நான் சொன்னீங்க. நன்றி சொன்னீங்க, நான் சொல்லிறேன் உங்ககிட்ட வரேன். ஃபர்ஸ்ட் சுருக்கமா முடிங்க, டைம் இல்ல. இல்ல ரைட், நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுல இது நடக்கிற முதல் பெரிய கலவரம், நாங்க கண் கூட பாக்குறோம். ஜூலை 11
அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதுதானே பெருசு. இது வந்து பள்ளியோடத்து மாணவர்கள்ங்கிற ஒரு சாஃப்ட் ஹேண்டிலிங்ல தான் இவங்க எல்லாமே இப்படி இவ்வளவு பெரிய இதை நடத்த முடிஞ்சது. ஒரு பெண் இனி வரும் காலங்களில் அதை எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. ஓகேவா? அதை வந்து வேற மாதிரி ஹேண்டிலிங் பண்ண முடியும். முதல்வரே நேரா போய் கொலை பண்ண மாதிரி அவர்களுடைய ட்விட்டர் கணக்கு இப்பவே நீங்க பண்ணுங்க. கடந்த காலங்களில் என்னென்ன ட்வீட் போட்டிருக்கிறாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு தடவை ஒரு தற்கொலை நடந்தாலோ கொலை நடந்தாலோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலோ எடப்பாடியார் என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து கொண்டிருக்கிறீர் அவர் போட்டதில்ல உயர்நீதிமன்றம் போன வாரம் தான் பாராட்டுது. மிகச்சிறந்த முதல்வரா தமிழ்நாடு நடக்கும் போனவர் நான் இதுல வந்து கமெண்டே சொல்ல விரும்பல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியும். சார் ரொம்ப சுருக்கமா நான் அவருக்கு நேரம் கொடுக்கணும். ரொம்ப சுருக்கம். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு தலை சிறந்த நாடுன்னு நம்ம பேர் வாங்கியிருக்கோம். இப்போ தொடர்ந்து இளைஞர்கள் வந்து தற்கொலை கொலை அது நடந்துட்டே இருக்கு. இந்த தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட 5000 பள்ளிகளை நம்ம அனுபவிச்சிருக்கிறதுனால இந்த பள்ளியில் உளவியல் ஆசிரியர்களை கண்டிப்பாக நியமிக்கணும். ஒரு மனுஷன் ஒரு இளைஞரால் படிக்க முடியல அல்லது அவருக்கு ஏதாவது இடர்பாடு இருக்குது, அல்லது ஒரு ஆசிரியர் ஒரு தொந்தரவு கொடுக்குறாரு, அல்லது ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு தனிமட்ட முறையில் தொந்தரவு கொடுத்துருக்காருன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கிறத சொல்றதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்ல. அது பள்ளிக்கல்வித்துறை நம்ம பள்ளிக்கல்வித்துறை வைக்கலாம். அரசு கண்டிப்பாக இருக்கிறாரு, அவர் கூட எலிவேட் பண்ணுவாரு. அப்டேட் பண்ணி நல்ல கருத்து. ஒவ்வொரு படம் எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஸ்கூல்ல படம் எல்லாம் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லுங்க. அதை விட இது ரொம்ப நல்லது. மிக மிக அருமையானது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தன்னுடைய கருத்தை தன்னுடைய ஆதங்கத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். கல்வி மந்திரி சொல்லியிருக்காரு, வெகு விரைவில் சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளா திருக்கில ஒரு ஒரு முக்கியமான ஒரு உளவியல் ரீதியான விஷயம் ஐயா அவர்களும் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் வயலன்ஸ், இந்த மாப் வயலன்ஸ் இன்ஸ்டிகேஷனுக்கு. இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே இருக்கக்கூடிய திமுக சார்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், வட மாநிலங்களில் அக்னிபத் விவகாரம் நடந்த பொழுது, அந்த அக்னிபத் திட்டம் வெளியில் வந்த பொழுது அப்போது நடந்த அந்த கலவரங்கள், இதை கொண்டாடி இவர்கள் வந்து பதிவுகளை மேற்கொள்வதும் இதை கொண்டாடி வீடியோக்களை மேற்கொள்வதும் அப்படின்றத வழக்கமாகவே வச்சுருந்தாங்க ஒரு பக்கம். ரெண்டாவது இலங்கையில் நடந்த கலவரம், மக்கள் போராட்டம்ன்றது வேறு, கலவரம்ன்றது வேறு. இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்டிங்ஷன். இதை கொண்டாடி இவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டாங்க. இங்கே போராட்டம்னா கலவரம் நடக்கிறதுன்றது இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை இவர்கள் விதைத்திருக்கிறார்கள். இப்போ ஒன்றும் இல்லை, சல்மா அவங்களோட இவங்க திமுகவுடைய மூத்த பிரமுகர், அவங்க வந்து அசாமில் நடந்தபோது கலவரம் நடந்தபொழுது, சிஏஏக்கு எதிரான கலவரம் நடந்தபொழுது தீப்பற்றி எரியட்டும், இது சல்மாவுடைய ட்வீட், தீப்பற்றி எரியட்டும் நாசமாக போகட்டும் இப்படி ஒருத்தங்க இது பண்ணிட்டு, அதே சல்மா இப்போ வந்து சமூகத்தில் வந்து போராட்டங்கள் இருக்கலாம், கலவரம் இருக்க வேண்டாமா? இல்லை இல்லை, இவங்கெல்லாம் திமுகவுடைய பிரமுகர்கள் இல்லாத போது அவங்களை பற்றி ஏங்க, அவங்களோட ட்வீட் இருக்குல்ல, பொது வெளியில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போது நீங்கள் வந்துட்டு சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நபர்கள் வந்து சமூக விரோதிகள் வந்து புகுந்து விட்டனர் போராட்டத்தில். அவங்களும் தான் இவங்களும் தான் அவங்களும் சமூக வலைதளத்தில் சேர்த்து முதல்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நீங்க மறுக்கலாம், நான் பதிவு பண்றேன், அவங்களோட பதிவு பொது தளத்தில் இருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், இதை என்கரேஜ் பண்ணி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்க யூலஜைஸ் பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஆர் குளோரிஃபைங் சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரியான விஷயங்களை குளோரிஃபை பண்ணும்போது மக்கள் மத்தியில் இது ரொம்ப சர்வசாதாரணம், இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தை நீங்க பதிவு பண்றீங்க. உளவியல் ரீதியா பார்க்கக்கூடிய விஷயமா இது நான் சொல்றேன். அதுக்காக தான் உயர்நீதிமன்றம் கூட ஒரு கருத்தை உத்தரவுல சொல்லியிருக்காங்க. எந்த யூடியூப் சேனல்ஸும் இது பற்றி எதுவும் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம இதற்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து உங்களுடைய கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.